ஸ்னேகாலய சில்க் செயின் விமன்ஸ் டே ஸ்லோகன் கான்டெஸ்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி மலேசிய செல்லும் வாய்ப்பை பெறுங்க. நெஞ்சிற்கினிய நேயர்களுக்கு அன்பிற்கினிய வணக்கங்கள். வழக்கமா நம்ம அன்பு நேயர்களை 8:30 சந்திப்பேன் இரவு நேரத்தில். இன்றைக்கு முன்கூட்டியே சந்திக்கிறேன், புரிஞ்சிருப்பீங்க. தேர்தல் அனல் வீசிக்கொண்டிருக்கு இல்லையா? முதற்கட்டமாக அதிமுக தங்களுடைய வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்காங்க மார்ச் 20 இன்றைக்கு. அதே போல திமுகவும் தங்களுடைய வேட்பாளர் பட்டியலை அறிவிச்சிருக்காங்க, மேலும் வாக்குறுதிகளையும் அறிவிச்சிருக்காங்க. யாரெல்லாம் வேட்பாளர்கள், எப்படி அவங்க தேர்வு செஞ்சாங்க, பின்னணியில் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த பரபரப்பான அரசியல்னு எல்லாவற்றையும் முழுமையாக அலசி ஆராய்வது தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ். நான் உங்கள் சகோசேத இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். 11 புதுமுகங்கள், 6 வாரிசுகள், 19 பட்டதாரிகள், திமுகவின் வேட்பாளர் பட்டியல் ஓங்கிய உதயநிதியின் கை. வருகின்ற மக்களவைத் தேர்தல் நம்முடைய தமிழ்நாட்டில் April 19 முதற்கட்டத்தில் ஒரே அடியாக நடக்க இருக்கு. இதில் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் 4 முனை போட்டி நடந்துட்டுருக்கு. ஒரு பக்கம் திமுக கூட்டணி, இன்னொரு பக்கம் அதிமுக கூட்டணி, இன்னொரு பக்கம் பாஜக கூட்டணி, அடுத்து நாம் தமிழர் கட்சி. 4 முனை போட்டி நடந்துட்டுருக்கு. இதில் March 20 இன்றைக்கு புதன்கிழமை, அந்த கிழமையை யோசிச்சுக்காங்க, தன்னுடைய வேட்பாளர் பட்டியலை திமுக வெளியிட்டிருக்கு. 21 தொகுதிகளை திமுக நேரடியாக களமாடுகிறது. ஏனைய 19 தொகுதிகள், அதாவது புதுச்சேரியை சேர்த்து, கூட்டணி கட்சிகள் களமாடுறாங்க. இதில் இந்த 21 பேர் பட்டியலில் 11 புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு திமுக. ஏறக்குறைய 50 விழுக்காடுக்கு மேலே புதுமுகங்கள் களமிறக்கப்பட்டிருக்காங்க. முக்கியமான ஒன்று. சரி, இதை திறனாய்வு செய்வதற்கு முன்பு யாரெல்லாம் இதில் வேட்பாளர் அப்படின்னு டக்குன்னு ஸ்பீடாக நம்ம படிச்சிடலாங்க. திருப்பெரும்புதூர் தொகுதிக்கு திரு டிஆர் பாலு சிட்டிங் எம்பி, தூத்துக்குடிக்கு திருமதி கனிமொழி கருணாநிதி அவங்களும் சிட்டிங் எம்பி, நீலகிரிக்கு தனித்தொகுதி திரு ஆ ராசா சிட்டிங் எம்பி, அப்புறம் மத்திய சென்னை திரு தயாநிதி மரன் சிட்டிங் எம்பி, அப்புறம் வட சென்னை டாக்டர் திரு கலாநிதி வீராசாமி அவரும் சிட்டிங் எம்பி, அப்புறம் தென் சென்னை திருமதி தமிழச்சி தங்கப்பாண்டியன் சிட்டிங் எம்பி, காஞ்சிபுரம் தனித்தொகுதி திரு க செல்வம், அப்புறம் வேலூர் பார்த்தோம்னா திரு கதிரானந்த் சிட்டிங் எம்பி, அப்புறம் தருமபுரியில் வழக்கறிஞர் திரு ஆ மணி, திருவண்ணாமலையில் திரு சி என் அண்ணாதுரை, ஆரணியில் திரு தரணிவேந்தன், கள்ளக்குறிச்சியில் திரு தே மலையரசன், அப்புறம் சேலமில் திரு டி எம் செல்வகணபதி, ஈரோட்டில் திரு கே இ பிரகாஷ், கோவையில் திரு கணபதி பி ராஜ்குமார், பொள்ளாச்சியில் திரு கே ஈஸ்வரசாமி, பெரம்பலூரில் திரு அருண் நேரு, தஞ்சாவூரில் திரு முரசொலி, தேனியில் திரு தங்க தமிழ்ச்செல்வன், தென்காசியில் தனித்தொகுதியில் டாக்டர் ராணி அவர்கள், இவர்கள் தான் திமுகவுடைய வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இதில் பார்த்தோம்னா சென்னை பெருநகரம் சுற்றுவட்டார பகுதியில் ஏற்கனவே வெற்றி அடைஞ்சவர்கள் சிட்டிங் எம்பிக்கள் தான் இங்கே மீண்டும் போட்டிடுறாங்க. இந்த வேட்பாளர்களை பார்த்தோம்னா ஒன்று புரிஞ்சிக்க முடியும், பெரும்பாலானவங்க வாரிசுகளாக இருக்காங்க. அடுத்து அவங்களுடைய குடும்பத்தினர் ஏற்கனவே திமுகவில் நல்ல பதவியில் இருந்தவங்களாக இருக்காங்க. இந்த வேட்பாளரை பார்த்தாலே புரிஞ்சிக்க முடியும். அடுத்து பார்த்தோம்னா பெரம்பலூர் தொகுதி எடுத்துப்போமே, அங்கே முன்ன ஐஜேகே திரு பாரிவேந்தர் சிட்டிங் எம்பி, அவர் திமுக கூட்டணியில் வெற்றி அடைஞ்சிருந்தார். அதுக்கப்புறம் அவர் பாஜக கூட்டணிக்கு இப்போ போயிட்டார். ஸோ அந்த தொகுதி திமுக பக்கமே வந்துருச்சு. அங்கே யாரை களமிறக்கியிருக்காங்கன்னா யங்ஸ்டரை களமிறக்கியிருக்கோம் அப்படின்னு பெருமிதத்தோடு திமுக உடன்பிறப்புகள் தெரிவிச்சுக்கிறாங்க. யார் அந்த யங்ஸ்டர் அப்படின்னு பார்த்தோம்னா திரு அருண் நேரு, பேர்லேயே புரிஞ்சிருப்பீங்க, சிட்டிங் அமைச்சர் திரு கே என் நேருடைய வாரிசு, களமாடுறாரு முதல் முறையாக. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா 2 முன்னாள் முதலமைச்சர்கள் இருந்த அவர்களுடைய தொகுதி புரிஞ்சிருப்பீங்க, சேலம் தொகுதி, அப்புறம் தேனி தொகுதி. இதில் சேலம் தொகுதியில் திரு டி எம் செல்வகணபதி அவர் வந்து திமுக சார்பாக களமாடுறாரு. அரசியலில் நல்ல அனுபவம் வாய்ந்தவர் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், அவருடைய குட் புக்லேயும் இடம் பிடிச்சவர். நீண்ட நாள் காத்திருப்புக்கு பிறகு அதன் தொடர்ச்சியாக தற்போது அவருக்கு இந்த யோகம் அடிச்சிருக்கு. சிட்டிங் எம்பி திரு எஸ் ஆர் பார்த்திபனுக்கு இந்த முறை அங்கே சீட் இல்லைங்க. அதே போல் தருமபுரி தொகுதியில் சிட்டிங் எம்பி திரு செந்தில்குமார் டாக்டர் அவருக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுக்கப்படல. சரி, மறுபடியும் சேலம் தொகுதிக்கு வருவோம். சேலத்தில் பார்த்தோம்னா எப்படி டிஎம்எஸ் வந்து டிக் அடிக்கப்பட்டார் அப்படின்னா ஸ்டாலினுடைய குட் புக்கில் இருந்தார், அதுக்கப்புறம் அனுபவம் இருக்கு, இப்படி பல விஷயங்கள் சொன்னாலும் உள்ள அரசியலும் சில ஓடிக்கொண்டிருக்கு. அதாவது மாசேக்கள் இருக்காங்க இல்லையா அங்கே, அவர்களை பொறுத்த வரைக்கும் டிஎம்எஸ் நல்ல வலிமையான ஒருத்தர். அவரை அங்கே அனுப்பிவிட்டா, டெல்லிக்கு அனுப்பிவிட்டா, அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் வெற்றி அடைஞ்சால் இங்கே அமைச்சர் பதவியெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கணக்கும் மாசேக்கள் போட்டிருந்தாங்க அப்படின்னும் தகவல்கள் வருதுங்க. அதனால் அவர்களுடைய ஆதரவும் டிஎம்எஸ்க்கு இருந்ததுன்னெலாம் சொல்கிறாங்க. இவருமே மாசேவா தான் இருக்கார் கிழக்கு மாவட்டத்துக்கு. இவருக்கு எதிராக அதிமுகவில் முதற்கட்ட லிஸ்ட்டு வெளியிட்டிருக்காங்க, 16 பேர் கொண்ட லிஸ்ட்டு காலை நேரத்தில். அதில் சேலம் தொகுதியும் அறிவிச்சிருக்காங்க. திரு பி விக்னேஷ் பிஇ படிச்சிருக்காரு, யங்ஸ்டர், அவருக்கு அதிமுகவில் இங்கே சேலம் தொகுதி ஒதுக்கியிருக்காங்க. அவர் புரட்சி தலைவி பேரவையுடைய துணைச் செயலாளராகவும் அவர் இருக்கார்.
சிட்டிங் ஓமலூர் எம்எல்ஏவான திரு மணி அவருடைய உறவினராகவும் இருக்காரு விக்னேஷ். அப்ப சேலம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு அனுபவம் வாய்ந்தவர், ஒரு யங்ஸ்டர், இப்படி தாங்க போட்டி இருக்கு. சுவாரஸ்யம் நிறைய காத்துட்டு இருக்கு. இந்த பக்கம் முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் அவருடைய மாவட்டத்தை எடுத்துப்போமே, தேனி தொகுதி, அங்க சிட்டிங் எம்பியாக திரு ரவீந்திரநாத் இருந்தாரு. இதுல பார்த்தோம்னா அந்த முக்கியமான தொகுதியில திமுக சார்பாக திரு தங்க தமிழ்ச்செல்வன் அவரு களத்தில் இறங்குறாரு. ரொம்ப நாளாக அவர் ஏற்கனவே ராஜ்யசபா எம்பி கிடைக்கும் அப்படின்னாங்க, ரொம்ப நாள் காத்திருப்பு, அதுக்கு பிறகு அவருக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அங்கே அதிமுகவில் பார்த்தோம்னா திரைப்படத்துறை விநியோகஸ்தர் இப்படியான ஒரு பெயர் கொண்டவர் திரு வி டி நாராயணசாமி, அவருக்கு வந்துட்டு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குங்க. இவர் தேனி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளராக இருக்காரு, தேனி கிழக்கு மாவட்டத்தை சார்ந்தவர். அவருக்கும் தங்க தமிழ்ச்செல்வனுக்கும் கடும் போட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதில் பார்த்தோம்னா இந்த சேலம் தேனி இரண்டு தொகுதியில் போட்டியிடுற திமுக வேட்பாளர்களும் அதிமுகவிலிருந்து இங்கே திமுகவுக்கு வந்தவங்க, அவங்களுக்கு முக்கியமான தொகுதி கிடைச்சிருக்கு. சரி, அடுத்து திமுகவுடைய இந்த லிஸ்ட்டு பார்த்தோம்னா 19 பட்டதாரிகள் இந்த முறை வேட்பாளராகி இருக்காங்க. அதில் 6 பேர் வழக்கறிஞர்கள், 2 பேர் மருத்துவர்கள், அப்புறம் 3 பெண்களுக்கு இந்த முறை திமுக வேட்பாளர் பட்டியலில் இடம் கிடைச்சிருக்குங்க. அதாவது ஒரு 15% தொகுதிகள் பெண்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பெண் வேட்பாளர்களை களமிறக்கியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் திமுகவுடைய மகளிரணி, திமுகவுடைய கழகத்துக்குள்ளார இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட இருக்குங்க. இதற்கடுத்து வாரிசுகளில் முக்கியமாக பார்த்தோம்னா திரு துரைமுருகன் சிட்டிங் சீனியர் அமைச்சர் அவருடைய மகனுக்கு திரு கதிரானந்துக்கு மீண்டும் வேலூரில் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதே நேரத்தில் முன்னாள் அமைச்சர் திரு பொன்முடி அவருடைய வாரிசு டாக்டர் திரு கௌதம் சிகாமணி கள்ளக்குறிச்சியில் களமானாரு போன முறை, அவருக்கு இந்த முறை சீட் கொடுக்கப்படவில்லை. இவரை தொடர்ந்து மிக முக்கியமான தொகுதியான டெல்டா தொகுதியான தஞ்சாவூர், அங்கே பார்த்தோம்னா சிட்டிங் எம்பியும் திமுக அரசியலில் நல்ல அனுபவம் மிக்க மூத்த ஒரு அரசியலாளருமான திரு எஸ்எஸ் பழனி மாணிக்கம், அவர் அங்கே 6 முறை வெற்றி அடைஞ்சவர், அவருக்கு இந்த முறை சீட் மறுக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் புதுமுகமான திரு ச முரசொலி, இவர் தஞ்சாவூருடைய வடக்கு ஒன்றிய செயலாளர், அவருக்கு வழக்கறிஞர், அவருக்கு இந்த முறை வாய்ப்பு கிடைச்சிருக்குங்க. அவரு இங்கே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய கள்ளர் சமூகத்தை சார்ந்தவர், அதே போல் கழகத்துக்குள்ளார நிறைய வந்துட்டு ஆக்டிவாக செயல்பட்டு கொண்டிருந்தவர். மிக முக்கியமாக இளைஞரணி அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய குட் புக்கில் இடம் பிடிச்சவர், அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவருடைய குட் புக்லேயும் இடம் பிடிச்சவர். அவங்கள வச்சு அதிக அளவில் நிகழ்ச்சிகளை, ஏன்னா பொறுப்பு அமைச்சர் அன்பில் தான் நிறைய நிகழ்ச்சிகளை நடத்தியிருந்தார். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா உதயநிதி அவர்கள் அழைத்து 100 கொடிக்கம்பம் வந்துட்டு அவர் நட்டிருந்தார். இப்படியான நிகழ்ச்சிகள் முன்னெடுத்தது ஒரு யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கொடுத்தா அது ஃபியூச்சருக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு பல்வேறு கணக்கு போட்டு தான் அவர் வந்துட்டு டிக்கடிக்கப்பட்டார். ஒரு சின்ன நினைவூட்டல், கடந்த பிப்ரவரி 23 நம்ம வெளியிட்ட அந்த காணொலியில் தகிக்கும் தஞ்சாவூர், அதில் முரசொலி அவருக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறத முன்கூட்டியே குறிப்பிட்டிருந்தோம். 16 நீங்கள் அப்படியே ஓட விட்டு பார்த்தீங்கன்னா கீழே லிங்க் நாங்கள் வந்து பதிவு பண்ணுறோம், அதில் அந்த விஷயங்கள் இருக்குங்க. சரி, பேக் டு கரண்ட் காணொலி. தஞ்சாவூர் எப்பொழுதுமே திமுகவுடைய ஒரு கோட்டையாகவும் இருப்பதால் அங்க திரு ஓபிஎஸ், திரு டிடிவி தினகரன், திருமதி வி கே சசிகலா இவங்களுடைய செல்வாக்கு கூடிவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும், புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், எதிர்காலத்தில் உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு கணக்கு போட்டு இவருக்கான வாய்ப்புகள் இந்த முறை டிக்கடிக்கப்பட்டிருக்காருங்க. அதில் முக்கியமாக தஞ்சாவூருடைய துணை மேயர் டாக்டர் திருமதி அஞ்சுகம் பூபதி அவர்கள் அந்த லாஸ்ட் வரைக்கும் அவங்க அந்த லிஸ்ட்டில் வந்துக்கிட்டே இருந்தாங்க. எஸ்எஸ் பழனி மாணிக்கம் அவர்களும் வந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அஞ்சுகம் பூபதி அவர்களும் குட் புக்கில் இடம் பிடிச்சிருந்தாலும் அவங்க சிட்டிங் துணை மேயராக இருக்காங்க. சரி, அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலெலாம் பார்த்துக்கலாம், நிச்சயமாக மாநில அளவில் அடுத்த முறை முக்கிய வாய்ப்புகள் கொடுக்கப்படும் அப்படின்னு தலைமையிலிருந்தும் உறுதி கொடுத்துருக்காங்க. அதன் தொடர்ச்சியாக தான் இந்த முறை முரசொலி அவருடைய பெயருக்காகவும் டிக்கெடிக்கப்பட்டிருக்கார் அப்படிங்கிறாங்க அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய சில சீனியர் உடன்பிறப்புகள். சரி, இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கோவை திரு கணபதி பி ராஜ்குமார், அப்புறம் ஈரோடு எடுத்துக்கிட்டோம்னா திரு கே இ பிரகாஷ், இவங்க எல்லோருமே தலைமையுடைய குட் புக்கில், குறிப்பாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவரோடு குட் புக்கில் இடம் பிடிச்சவங்க. மேற்கு மண்டலத்தில் இந்த முறை திமுகவை செல்வாக்கு செலுத்த வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே கூடுதலாக பார்த்து பார்த்து வேட்பாளர் தேர்வையும் செஞ்சுருக்காங்க அப்படின்னு அறிவாலய வட்டாரங்கள்லேருந்து தகவல்கள் வருதுங்க. ஸோ 11 புதுமுகங்களை களமிறக்கியிருக்காங்க. வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறதுல யங்ஸ்டர்ஸ் புதுமுகங்களுடைய வாக்குகள் இந்த தேர்தலையும் முக்கியமானதாக இருக்குது. கணிசமான புதிய வாக்காளர்கள் இருக்காங்க. ஸோ
அவர்களை கவர் பண்ணணும். அதே நேரத்தில் புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறப்ப அவங்க இன்னும் ஆக்டிவாக செயல்படுவாங்க. புதிது புதிதாக இப்போ நடிகர் திரு விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் அவங்க களத்துக்கு வராங்க. 2026 இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே களமாடிட்டு இருக்காங்க. ஸோ மாற்றத்துக்கான கட்சிகள் அப்படின்னு முன்னிறுத்தப்பட்டு கொண்டிருப்பதால் பழைய ஆட்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா புதியவர்களுடைய ஆதரவு பெற முடியாது அப்படிங்கிறதாலையும் ஈவனாக புதியவர்களுக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க திமுகவில், குறிப்பாக உதயநிதியுடைய கை ஓங்கியிருக்கு. மூன்றாவதாக பார்த்தோம்னா அது உதயநிதி ஸ்டாலினுடைய எதிர்கால அரசியலுக்கும், புதியவர்கள் வந்தால் அவருக்குன்னு தனித்த ஒரு ஆதரவு வட்டம் இருக்கும் அதிகாரத்தில் இருக்கிறவங்க, அப்போ எல்லா வகையிலையும் உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கணக்கும் இருக்குங்க. அந்த வகையில் திமுகவுடைய வேட்பாளர் லிஸ்ட்டை பார்க்குறப்ப ஒரு கலவையாக எல்லோரையும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி அவங்க செஞ்சுருக்காங்க. கூடுதலான தகவல்களை நம்முடைய அடுத்தடுத்த காணொலிகளில் விரிவாக பார்க்கலாங்க. இப்போ பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக பக்கம் பயணிப்போம். வெளியான 16 மோதி பார்க்கலாம், இது எடப்பாடியின் கணக்கு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணிக்காக கதவுகளை திறந்து வச்சுருந்தாங்க, ஆனால் எதிர்பார்த்த கூட்டணி அமையலை. குறிப்பாக பாமக கடைசி நேரம் வரை ஹோப் கொடுத்துட்டு கடைசீட்டில் அவங்க பாஜக பக்கம் போனது. முக்கியமாக அதிமுகவுடைய பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சரான திரு எடப்பாடி பழனிசாமி அவங்களுடைய ஒட்டுமொத்தமான டீமுக்கும் ரொம்பவே அப்செட் கொடுத்துருக்கு. அவங்களுக்காக தான் வேட்பாளர் லிஸ்ட்டை வெளியிடாமல் இருந்தாங்க. ஓகே, இப்போ அவங்களும் அந்த பக்கம் போயிட்டதால தங்களுடைய முதற்கட்ட வேட்பாளர் லிஸ்ட்டையும் அதிமுக வெளியிட்டிருக்காங்க. 16 பேர் கொண்ட லிஸ்ட்டை காலையில் முதல்ல வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் சேலம் தொகுதி, முக்கியமாக சேலம் தொகுதியை தான் பாமக கேட்டுட்டு இருந்தாங்க. அது வந்து முடியாது அப்படின்னு சொல்லி இழுபறியாக ஓடிக்கொண்டிருந்தது. அதனாலையும் அதிமுக பாமக கூட்டணி இழுபறியாக இருந்தது அப்போ ரெண்டு நாளுக்கு முன்னாடி பேசுகிறப்ப. ஸோ இப்போ தான் மாறிட்டதால் சேலம் தொகுதியில் ஒரு யங்ஸ்டர் திரு விக்னேஷ் அவரை களமிறக்கியிருக்காங்க. திமுகவில் பார்த்தோம்னா திரு டிஎம் செல்வகணபதி, அவர் அனுபவம் வாய்ந்தவர், ஏற்கனவே அதிமுகவில் இருந்தவர், ஒரு அனுபவம் வாய்ந்தவர், ஒரு யங்ஸ்டர் இப்போ போட்டி போடுறாங்க. தேனி எடுத்துக்கிட்டோம்னா திரு நாராயணசாமி, திரு தங்க தமிழ்ச்செல்வன் திமுக அவருக்கு எதிராக களமாடுறாங்க. இதில் மிக முக்கியமாக மதுரை தொகுதி எடுத்துக்கிட்டோம்னா டாக்டர் திரு சரவணன் இந்த முறை களமிறக்கப்பட்டிருக்கிறார். அவர் எதிர்த்து இங்கே போட்டி போகிறது சிட்டிங் சிபிஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய திமுக கூட்டணியுடைய எம்பியான திரு சு வெங்கடேசன் எழுத்தாளர், அவருக்கு எதிராக தான் சரவணன் அவர்கள் களமிறக்கப்பட்டிருக்கிறார். இங்கே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய அகமுடியார் சமுதாயத்தை சார்ந்தவர், ஏற்கனவே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்காரு. அதிமுகவில் சமீபத்தில் இணைஞ்சவர், ஆக்டிவாக செயல்படுபவர், நிச்சயமாக மதுரையில் ஒரு டஃப் ஃபைட் கொடுப்பார் அப்படின்னு அவர் களமிறக்கியிருக்காங்க. அப்புறம் சென்னை தலைநகரமான தென் சென்னை தெற்கு தொகுதிக்கு பார்த்தோம்னா டாக்டர் திரு ஜே ஜெயவர்தன் அவர் களமிறக்கப்பட்டிருக்கிறார். அவர் ஏற்கனவே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்காரு. முன்னாள் அமைச்சரான திரு ஜெயக்குமார் அவருடைய மகன் தான் ஜெயவர்தன். ஆக்டிவ் பாலிடிக்ஸ்லையும் சமீப காலமாக தீவிரமாக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதாவது ஏற்கனவே எம்பியாக இருந்த காலத்தில் தொகுதிக்கு என்னென்னலாம் நல்லது செஞ்சுருக்கோம், அடுத்து இப்போ சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய திருமதி தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவங்க எதெல்லாம் வந்துட்டு செய்ய தவறி இருக்காங்க, நான் வந்தால் எதெல்லாம் வந்து செய்வேன் அப்படிங்கிற ரீதியில் தன்னுடைய பரப்புரையை ஏற்கனவே அவர் தொடங்கியிருந்தார். இப்போ இங்கே போட்டியும் இன்னும் அனல் வீசும். இவருக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி திருமதி தமிழச்சி தங்கப்பாண்டியனும் அவங்க எழுத்தாளராகவும் இருக்காங்க. பாராளுமன்றத்தில் என்னென்ன விஷயங்கள் எடுத்து பேசணும், அதே போல் இங்கே இந்த தொகுதிக்கு என்னென்ன நன்மைகள் செஞ்சு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற பல விஷயங்களையும் அவங்களும் முன்வைக்கிறாங்க. கூடுதலாக மக்கள் நீதி மய்யத்துடைய தலைவர் திரு கமல்ஹாசன் போன்றவர்கள் ஸ்டார்கள் பலரும் வந்துட்டு பரப்புரை டீமில் இருக்கிறதால ஆளுங்கட்சி மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை, இன்னொரு பக்கம் திமுக அதிமுக பாஜகன்னு மும்முனை போட்டியும் இருக்கிறதால பெருநகரங்களில் வாக்குகள் பிரியும், அது மீண்டும் திமுகவை வெற்றி பெற வைக்கும் அப்படிங்கிற கணக்கு தென் சென்னை தொகுதியிலையும் இருக்குது, பரவலாக திமுகவினர்கிட்டையும் இருக்குது. அதே நேரத்தில் என்ன ஆனாலும் சரி இது வாழ்வா சாவாங்கிற ஒரு தேர்தல், அதனால் மோதி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மனநிலை அதிமுக கிட்ட இருக்குது, குறிப்பாக எடப்பாடி கிட்ட இருக்குது. அந்த வகையில் தான் புதியவர்களுக்கும் வாய்ப்புகள் கொடுத்துருக்காரு இந்த தேர்தலில். ஸோ வேட்பாளர் லிஸ்ட்டே தகிக்குதுன்னா நிச்சயமாக தேர்தல் களம் இன்னும் இன்னும் போக போக உச்சக்கட்ட அனலை வீசும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். கப்பலா மலேசியா போகறடியா? அப்போ ஸ்னேகாலயா சில்க்ஸ்ல மார்ச் 8 முதல் 31 வரை உங்களுக்கு விருப்பமான சாரியை பர்ச்சேஸ் பண்ணி விமன்ஸ் டே ஸ்லோகன் கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுங்க. ஸ்னேகாலயா ஃபர்ஸ்ட், மலேசியா நெக்ஸ்ட்.